திருச்சி ரயில்வே சந்திப்பில் இன்று 2.5 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் 17 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகம். இங்குதான் கிட்டத்தட்ட இந்த பணமானது, பணமும் நகையுமானது பிடிபட்டிருக்கிறது. திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை பொறுத்தவரை மூத்த கோட்ட ஆணையர் மற்றும் உதவி கோட்ட ஆணையருடைய உத்தரவின்படி தொடர்ச்சியாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபடுகிறார்கள். மிக குறிப்பாக சொல்லுவென்றால் இரவு நேரத்திலிருந்து அதிகாலை நேரம் வரை ரயில்வே சந்திப்பில் தொடர்ச்சியாக இவர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. அதன்படி இன்று அதிகாலை சென்னையிலிருந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி வந்திருக்கிறது. அதிலிருந்து இறங்கிய ஒரு நபரை சந்தேகத்தின் பேரில் இவர்கள் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அவர் 2 பைகளை வைத்திருக்கிறார், ஒரு பையுக்குள் பை என்ற மாதிரி. அந்த பையில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட கத்தை கத்தையாக ரொக்கப்பணமும், அதை தவிர ஏராளமான தங்க ஆபரணங்கள், பெண்கள் அணியக்கூடிய தங்க ஆபரணங்களும் இருந்திருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் உடனடியாக மற்ற நபர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள், உயரதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பேரில் தற்பொழுது எண்ணப்பட்டதில் இந்த பணமானது மொத்தம் 17 லட்சம் ரூபாய் பணம் வந்து இருந்திருக்கிறது. இதை தவிர 2.5 கிலோ பக்கத்தில் இந்த தங்க ஆபரணங்களுடைய எடையானது இருக்கிறது. இதன் மதிப்பானது 2 கோடி ரூபாய் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போலீசார் நடத்திய விரிவான விசாரணையில் கொண்டு வந்த நபர் பரமக்குடியை சேர்ந்த லட்சுமணன், வயது 26 என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் அங்குள்ள ஒரு நகைக்கடையில் பணியாற்றி வருவதாகவும், நகைக்கடைக்காக இந்த நகைகளை எடுத்துச் செல்வதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் அவரிடம் இதற்குரிய உரிய ஆவணங்கள் அவர் கையில் இல்லை. ஆனால் அந்த அதற்குரிய ஆவணங்களை இவர் தரும் பொருட்டு அதற்கான மாற்று ஏற்பாடு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் பிடிப்பட்ட பணம் நகை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதால் இவர்கள் உடனடியாக வணிக வரித்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார்கள். அந்த அதிகாரிகளும் தற்பொழுது இந்த ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்திலே முகாமிட்டு இந்த தங்க நகைகளுடைய எடை எவ்வளவு, இதன் மதிப்பு எவ்வளவு, மேலும் இந்த பிடிப்பட்ட பணத்துடைய ரொக்கம் எவ்வளவு என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விரிவான கணக்கெடுப்பு எடுத்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய படி 17 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 2.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் பிடிபட்டிருக்கிறது. இந்த பணம் என்பது பணமும் நகையானது உரிய ஆவணங்கள் திருப்பி வழங்கப்படும். அதே நேரத்தில் இதற்கு தவறாக இருந்தால் இவர் உடனடியாக இவர் மீது கைது நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரயில்வே பாதுகாப்பு படை வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த திருச்சி ரயில் சந்திப்பில் பிடிப்பட்ட ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கங்கள் பிடிபட்டிருப்பது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உண்டியல் பணம், அவாலா பணம் உள்ளிட்ட பணங்களை எடுத்து செல்வது வழக்கம் என்று கூறுகிறார்கள். அதுபோன்ற இந்த பணம் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதா அல்லது தங்கனையை கடத்தி வரப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசாருடைய விசாரணையானது நீண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பிடிப்பட்ட நபர் லட்சுமணன் கூறிய போது அவர் இதற்குரிய ஆவணங்கள் இருக்கிறது, எனவே அதற்கு இந்த பணத்தை பணம் நகைக்கு உண்டான ஆவணங்கள் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கான முழுமையான ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் நகை பணத்தை நாங்கள் மீட்டுச் செல்வோம் என்று அவர்கள் தரப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் தற்போது நிலவரப்படி இந்த பணம் என்பது, பணம் நகை என்பது உரிய ஆவணங்கள் இன்றி வழங்கப்பட்டிருப்பதால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நபர் பரமக்குடியை சேர்ந்த லட்சுமணன் என்பவர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் பிடிபட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறது. திருச்சி ரயில்வே சந்திப்பில் இன்று அதிகாலையில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிபரப்பு கோவிந்தராஜுடன் விஜயகோபால்.